பசங்களை வந்து அவங்க என்கரேஜ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு படம் ஹிட் ஆயிட்டு எங்கேயா போகும்போது அந்த ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அது எத்தனை அவார்ட் கொடுத்தாலும் அது பக்கத்துலேயே வராது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ட்ராவலில் பொன்னியின் செல்வன் ட்ராவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் டீம் நாங்கள் போய் சந்தோஷமாக இருந்து நான் ஸ்டேஜில் எல்லாம் ஜம்ப் பண்ணிலாம் போய் ஹக் பண்ணி அதெல்லாம் எப்போ நடக்கும், இப்போ தான் நடக்கும், இந்த ஜென்ரேஷனில் தான் நடக்குது, இதுக்கு முன்னாடி நானும் பண்ணது கிடையாது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்குது, ஆடியன்ஸோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவங்ககிட்ட இருந்து டைரெக்டாக ஒரு கமெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு பாடுபட தேவையில்லை, போய் நின்னாலே போகிறோம், அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ இட்ஸ் ஆல் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் நவ. இது வந்து இந்த இம்பேக்ட் வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்புறீங்களா? ஏன்னா சமீபத்தில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவோட அவேர்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகலை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் ஆகுது, எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் மட்டும் தான் அது அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்றேங்களா, இப்போ நான் வந்து பிரதர் பட ப்ரொமோஷன் வந்திருக்கேன், இதுல வந்துட்டு நீங்க என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனி ஒருவன் பத்தி பேச முடியாதா? முடியும் இல்லையா? ஸோ அப்போ நான் வந்துட்டு போகும்போது அது ஆர்டிஸ்டுக்கு ஹெல்ப்ஃபுல், ஓகே சார் அந்த படம் சீன் சூப்பர் சார், சார் தீபாவளியில் போகாதே சாங்ஸ் எப்போ பண்ணது அதெல்லாம் அவங்க பேசும்போது எங்களுக்கு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஏன் இப்போ பண்ணக்கூடாதுன்னு தோணுது, அந்த மாதிரி ஏன் சிச்சுவேஷன்ஸ் இப்போ வைக்கக்கூடாதுன்னு தோணுது, எங்களுடைய எனர்ஜிக்கு அது தேவை, அது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்றதை தாண்டி வி நீட் டு இன்ட்ராக்ட் வித் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் நீட்ஸ் அவர் ப்ரெசன்ஸ் சம்வேர், அது வந்து ஒரு நல்ல கிவ் அண்ட் டேக்காக இருக்குது, அந்த அளவுக்கு தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி கண்டென்ட் இல்லைன்னா இந்த டூர் கூட போக முடியாது. நாங்கள் பண்ண நல்ல கண்டென்ட்காக தான் எங்களை இப்போ கூட்டு போகிறாங்க. இந்த படம் என்ன ஆகுது, அது வந்து அந்த படத்தோட கண்டென்ட் வச்சு தான் இருக்குது. இத்தனை நாள் நாங்கள் உழைச்சதுக்கும் இத்தனை நாள் நாங்கள் என்டர்டெயின் பண்ணதுக்கும் ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது இல்லையா, அதை எங்கள் நாங்கள் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டு மற்ற படங்களில் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரொமோஷன் டூர் டிராவல் பண்ணுறது வந்து ட்ராமா மாதிரின்னு சொன்னாங்க. எப்படின்னும் போது ட்ராமாவில் நடிக்கும் போது ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் அப்ளாஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஸோ சினிமா பார்த்து நேரில் பார்க்கும்போது கொடுக்கறத விட இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஐ மீன் நான் நல்லா தியேட்டரில் போய் பார்த்தாலும் எனக்கு அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு அப்ரிசியேஷன் இம்மிடியட்டாக கிடைக்கும். சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம், ஒரு ஷார்ட் நல்லா பண்ணால் ஒரு ஸ்டெப்பு நல்லா போட்டால் கிளாப் பண்ணோன்னா தியேட்டரில் உட்காந்து பார்க்கும் போதும் எனக்கு அந்த ஹாப்பினஸ் தான், அதே ஸ்டெப்பை ஸ்டேஜில் போய் ரீக்ரியேட் பண்ணும் போதும் அதே எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் ஆல் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் சார். இன்னைக்கு சினிமா சார் பல கோடி பல போட்டு எடுக்கிறோம், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூன்றது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்குதுன்னு நம்பப்படுகிறது. ஸோ ஆஸ் எ ஹீரோவாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அதான் தலையெழுத்து சினிமாவை பொறுத்தவரை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் எங்கே இருக்கா என்ன இருக்கா அப்படின்றது, அது வந்து சினிமாவுடைய நியதி. அது அது இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ப்ளோ ப்ளோ அப் பண்ணுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை, அது தப்பாக கரெக்டானு பேசுறதை விட